வா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தர என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அபச்சுரமா வர சொன்னியாமப்பா, என்ன அபிஷேகம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய் மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் அந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமே படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு புளி மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலைக்கடை, அரசாங்க நியாய விலைக்கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமானா ரொம்ப நல்லா இருக்கும். இம்பிள் துட்டு கொடுக்கறான், வாங்கறான், சாய்போ போறான். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, ராவுத்தர் பாய், ராவுத்தர் பேட்டா, முடிவே சொல்லாம போறீங்களே. அரை பேட்டி, சாயங்காலம் நீங்கள் கடைக்கு மேலே வர, சாய்வோ அங்கே பதில் சொல்ற. அரை பையா, கண்ணாலா சாமான் எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேன், அதுக்கு ஏடும்? ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிச்சா எடுத்துட்டு வரேன், புடிச்சுக்கோமா? என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே, ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள் உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணாள பத்திரிகை அனுப்புறோம். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமானத்தை இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, வகுத்து அச்சா, நம்மளுக்கு நிம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலையும் வியாபாரம் அதிகமா இல்ல, அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் கலப்படம் ஏதாவது இருந்தது அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி கையில எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? 1000 ரூபாய் இருக்கு. இந்த வரதட்சணை பணத்துல 7000 ரூபாய் பாக்கி இருக்கு. தங்க நகையில 14 பவுன் பாக்கி இருக்கு. இந்த வெள்ளி பாத்திரம் பித்தள பாத்திரம் இன்னும் 4000 ரூபாய்க்கு வாங்கணும். வந்தவங்களுக்கு காபி சாப்பிடுங்கன்னு சொல்ல காபி பொடி கூட இல்ல. உமா, நான் சொல்றதை கேளு. நாம 4 பேர் சத்திரத்தை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாண்டி. இத பாருங்க, அந்த சத்திரத்து மேனேஜர் அவ்வளவு கண்டிப்பா
நம்ம கிட்ட பேசினவரே எப்படி மனசு மாறினாரு? என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டாரு? எல்லாம் கடவுளோட லீலைங்க. முதல்ல சம்பந்தி வீட்ல இருந்து வர்றவங்களுக்கு வயிறாறு சாப்பாடு போடணும். அதுக்கு தேவையான மளிகை சாமான மட்டுமாவது வாங்கிட்டு வந்துடலாம். புறப்படுங்க நடேசா. கௌரிய பத்திரமா பாத்துக்க. வாங்க. நமஸ்காரம் கணேசன். அதுக்குள்ள வந்தீங்களா? சமையல் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறினது கிடையாது. பசங்க எல்லாம் வந்தாச்சு. மளிகை சாமான எடுத்து கொடுத்தேன்னா அவனுங்க மனமடன்னு வேலையை ஆரம்பிச்சுடுவானுங்க. ஒரு அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வந்துடுறோம். அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வர்றீங்களா? அப்ப ஸ்டோர்ரூம் குள்ள வந்து இறங்கி இருக்கிற மளிகை சாமான் எல்லாம் என் வீட்டு கல்யாணத்துக்கா வந்து இறங்கிருக்கு? ஏம்பா இந்த சாமான யார்ப்பா கொண்டு வந்தது? முதல்ல வெளியே இருக்காரு நடேசா. எல்லாம் சரியா இருக்கா? பாரு தம்பி, நீ யாருப்பா? நீங்க யாருங்க? நான் கணேசன். நான் ராவுத்தர் பையன். எங்க வாப்பாவுக்கு நேத்து நினைவு திரும்பிச்சு. சலீமா பெரி பிபி. வாப்பா மேரா பேட்டா, நல்லா படிக்கிறா? சலீமா கணேஷோ அச்சாத்மி உஸ்கோ தங்கச்சிக்கு கண்ணாடம் ராவுத்தர் வாக்கு வாக்கு. இந்த வாழை எங்க இறக்குறது? கொண்டு போய் ஷோரூம்ல இருக்குப்பா. உள்ளயா நடேசா? வாழை மரத்துக்கு வாழை இலைக்கு யார் காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? ஏமா கரிய குளம் வந்திருக்குது. எங்க இறக்குறது? சமயக்கட்டுல இருக்குப்பா. கௌரி இந்த கரிகாய்க்கெல்லாம் யார் காசு கொடுத்தது? யாருக்கு தெரியும்? அம்மா பால் வந்துடுச்சு, சூடா கொஞ்சம் காசு சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமே. ஏண்டி பாலுக்கு யாரு காசு கொடுத்தாங்க? யாருக்கு தெரியும்? சாமி விறகு வண்டி வந்திருக்கு. விறகு எங்க இருக்கிறது? என் தலையில கொண்டு வந்து இருக்குப்பா. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடி தினத்தந்தியில சிந்து மார்க்க தினம் வர மாதிரி ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொன்னா வருது. இதுக்கெல்லாம் எவன் காசு கொடுத்தான்? அண்ணே கொஞ்சம் சும்மா இருங்க. அந்த விறகு அப்படியே பின்பக்கமா வந்து சமய கட்டில இருக்கிறப்பா. நடேசா அண்ணே இனிமேலும் மூடி மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. இதுக்கெல்லாம் பணம் நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாயனக்காரனுக்கு பேசின தொகையை முழுசா கொடுத்துட்டேன். அவங்களும் வந்துட்டாங்க. ஏதுப்பா உனக்கு இவ்வளவு பணம்? அண்ணி சீட்டு கம்பெனியில் தானே வேலை செய்கிறேன். நேற்று கலெக்ஷன் 1865 ரூபா வந்தது. அது அப்படியே கையாடிட்டேன். அண்ணே முந்தா நாள் ராத்திரி நீ அண்ணிக்கிட்ட பெட்ரூமில் பேசிக்கிட்டு இருந்தது என் காதில் விழுந்துச்சு. கௌரிக்கு கல்யாணம் நடக்கலைன்னா நீ தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாம பெரிய அண்ணன் தூக்கில் தொங்குறத விட கல்யாணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு சின்ன அண்ணன் ஜெயிலுக்கு போகிறது மேல இல்லையா? கௌரி உன் கழுத்தில் தாலி ஏற நேரத்தில் நான் இங்கே இருப்பேனோ இல்லை ஜெயிலில் இருப்பேனோ தெரியாது. அதனால என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சார் சார் என்னப்பா உங்களை தேடிக்கின்னு போலீஸ் வந்திருக்கு சார். அண்ணே ஒரு நிமிஷம் வரேன் சொல்லுப்பா. டேய் நடேசா உன்னை தேடிட்டு போலீஸ் எல்லாம் சத்திரத்துக்கு வந்துருச்சா? திருடிட்டல்ல போலீஸ் வரும். டேய் நடேசா நான் இப்ப கௌரியோட எதிர் ஜாமீனுக்காக அலைவேனா இல்ல உன் ஜாமீனுக்காக அலைவேனா? அண்ணன் நீ என்ன பத்தி கவலைப்படாத. என்ன தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நான் போயிட்டு வரேன். என்ன அண்ணி நான் போயிட்டு வரேன். நான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்த நாசுரக்காரன் தன் தொழில் ஆரம்பிச்சிட்டான். இந்த கல்யாணத்துக்கு டெல்லி டிஐஜி குச்சேலர் வரார் இல்லையா? ஆமா அவர் என் தாய் மாமா. டெல்லியில டிஐஜி இருக்கிறாரு. வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. அவருக்கு என்ன போ? அவர் கலவரம் இருந்த பகுதியில இருந்து வர்றாரு. அதனால அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்க சொல்லி எங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு. அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம்.
பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கறது எங்க டிபார்ட்மெண்ட்க்கு வழக்கம் இல்ல. அதனால அவருக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சத்திரத்துல இருக்கணும்ங்கிறது எங்களுக்கு உத்தரவு. கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களே போலீஸ் பந்தோபஸ்து கேட்டதா? யாரு கேட்டாலும் சொல்லிடுங்க. அவருக்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கணேஷா வாங்க சார், வாங்க சார். என்ன கணேஷா, கல்யாணம் களகட்டிடுத்து போல இருக்கு, வாங்கடி. என்னங்க மளிகை சாமான் வந்தாச்சு இல்ல? நடேசன் இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் மூலமா வேற சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்குல்ல. குச்சில மாமா வரப்போற செய்தி நமக்கெல்லாம் ஒரு புது தைரியத்தையே கொடுத்துருக்குல்ல. அப்ப காலையில கடவுளே இல்லைன்னு சொல்லி சாமி படத்தை திருப்பி வச்சீங்களே, நேர வைங்க. மண்டி திருப்பி வச்சா வேற ஏதாவது வந்தாலும் வரும். பெருமாளே என்ன மன்னிச்சுக்கப்பா, எனக்கும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. இது பாரு, உனக்கு 1000 வேலைகள் இருக்கும், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நான் உன தொந்தரவு பண்ணல, இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனா இந்த தங்க நகை, வரதட்சணை, எவர்சில் ஒரு பாத்திரம், பித்தல பாத்திரம், இதுக்கெல்லாம் உன் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்த தம்பா கரையும் நடக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமியை சத்திரத்துக்கு அமிச்சு வைப்பானே. எப்படிமா இருக்க பாட்டி? பாட்டி எனக்கு தைரியசாலின்னு பேரு, ஆனா பெரியவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு. இனிமே நான் சின்ன பொண்ணுதான். நீ பயப்படாதமா, நான் இருக்கிறேம்மா. என்ன பயப்படாத, கையில காசே இல்ல, மொழி புதுங்குது. இத பாருறா, நான் பொம்பளை, புருஷன் இல்லாத வெளியே போக கூடாது. இந்த நிலைமையில கைய கைய பிரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நின்னு நடத்தி வச்சேன். என்ன பாக்கும்போது நீ ராஜா. உனக்கு என்னடா, உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கிற இந்தம்மா. இதுல 700 ரூபாய் இருக்கு. எவ்வளவு பாட்டி? 700டா. 700, 600, 1300. சரி சும்மா இருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே வரணும்னு லெட்டர் போட்டிருந்தோமே, ஏன் பாட்டி வரல? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் கொடுத்த பணத்துல 100 ரூபாய் குறைஞ்சிருக்கும். பாவம் பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப ஏய பொல் இருக்கு. அதனால உனக்காரு டம்ளரு, எனக்காரு டம்ளரு கிணத்துக்குள்ள போட்டுருவோம். சீக்கிரம் போறேன், அதாவது பாத்திர போறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஏண்டா நானா, எல்லாம் ரெடியா? எத்தனை வருஷமா உங்களுக்கு வேலை பாக்குறேன், எல்லாம் எப்பவும் ரெடி. சரி, எல்லாம் கணக்கு போட்டு தானே எடுத்து வந்திருக்க? கணக்கு கரெக்டா தான் போட்டேன். ஏற்கனவே 3 பை போயிடுது, இது 4வது பை. கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வந்தது, உங்களுக்கு 10% கமிஷன். 400 ரூபாய்க்கு 1 பைசா கம்மியாவும் எடுக்கல, 1 பைசா ஜாஸ்தியாவும் எடுக்கல. சரி ஜாக்கிரதை. இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன், மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா. ஏய் நானா ஜாக்கிரதை, முக்கியமா இந்த குச்சேலங்கள்ல மாத்திரம் பட்டுடாதே.